ராகுநாத் நகரம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே இங்கு தத்துவ ஞானிகளும் அரசியல் மேதைகளும் வசித்து வந்தார்கள். ஆனால் நெல் விளையும் பூமியிலே புல்லும் முளைப்பது போல நாகரீகம் பரப்பிய நாட்டிலே அயோக்கியத்தனம் குடிகொண்ட மாயாஜால மந்திரவாதிகளும் நடமாடினார்கள். நல்ல சமயத்தில் வந்தாய். வா ஜாஃபர், என்ன தீர்க்க ஆலோசனை! மனிதனுடைய பேராசை அவனை விட பலமானது. எவ்வளவு சக்திகளை பெற்றிருந்தாலும் பொல்லாத மனம் போதும் என்று சொல்வதில்லை. இல்ல, எந்த சக்தியை பெற்றுவிட்டேன் யாகோ? எத்தனையோ பூதங்களின் ரத்பசியை தீர்த்தேன், அதற்கு பலன் இந்த மாய மோதல். இது போதாதா ஜாஃபர்? போதாதா, இவையெல்லாம் மிகச்சிறிய விந்தைகள். ஆனால் நினைத்துடன் சகல காரியங்களை சாதிக்கவும் ஒன்றை சிருஷ்டிக்கவும் சக்தி கொண்ட புதிய சாதனம் ஒன்று கிடைக்கும். யாகோ, கிடைக்குமா சொல் யாகோ, உனக்கு தெரிந்திருக்கும். ஜாஃபர், அல்லாஹ் கொடுத்ததை வைத்துக் கொண்டு திருப்திப்பட வேண்டும். அதிகமான மந்திர சக்தியை பெற வேண்டுமானால் அதிகமான பாபங்களை செய்ய நேரிடும். பாபங்களை செய்ய செய்ய தண்டனைக்கரை உயர்ந்து கொண்டே வரும். யாகோ, என் அறை போடுகிறாய்? இல்லை, உன் அறிவுக்கு அமைதியை தருகிறேன். எனக்கு வேண்டியது அமைதி அல்ல, சக்தி. அகில உலகத்தையும் ஆட்டி படைக்கும் மகா சக்தி. சொல் யாகோ. ஜாஃபர், மனதாலும் நினைக்க முடியாத அபூர்வ சக்தி வாய்ந்த பொருள் இந்த உலகத்தில் ஒன்றுதான் இருக்கிறது. என்ன அது? அற்புதம். சொல்லியா, அது எங்க இருக்கிறது, எப்படி கிடைக்கும்? அது காரகோரா மலையில் உள்ள ஒரு குகையில் இருக்கிறது. அதை நம்மால் எடுக்க முடியாது. வாரே வா, விளக்கு இருப்பது தெரியும், இருக்கும் இடம் தெரியும், ஆனால் எடுக்க முடியாது. என்ன யாகோ விளையாடுகிறாய்? விளையாட்டு அல்ல ஜாஃபர், அல்லாஹ் ஆணையப்படி. தந்தை இழந்த சிறுவனாகவும் தாய்க்கு ஒரே மகனாகவும் வலது கையில் ஏழு மச்சம் உள்ள ஒரு ஏழை பையனால் தான் பெற முடியும். அது ஒன்னால் எப்படி எடுக்க முடியும்? அந்த பாக்கியசாலி யார் என்பதை பார்க்கலாம் வா. இன்னுமா தூக்கம்? எழுந்திருடா அலாதீன், அலாதீன். அல்லாவுத்தீன், நாவில்லாதவன் வாயில் ஊற்றப்படுகிறது தேன், அனுபவிக்க தெரியாதவன் கையில் சிக்க போகிறது அந்த அபூர்வ விளக்கு. யாகோப், இந்த செய்தி சொன்னதற்காக உனக்கு இனிய விருந்து செய்ய போகிறேன். சம்மதம் தானே? உன் இஷ்ட பிரகாரமே. ஷகூபா, ஹனீபா, விருந்துக்கு வேண்டியதை ஏற்பாடு செய்யுங்கள். இது என்ன ஜாஃபர்? நேத்ராந்தமான நடனத்தையும் நீ பார்க்க போகிறார். Thank you.
யாகோப், இப்பொழுது நீ கொடுக்க இழந்த தேள், விஷப்பல் இழந்த பாம்பு, நீ கற்ற வித்தை இனி உனக்கு பயன்படாது. உன் வாயை கட்டிவிட்டேன். யாகோப், மாயவிலக்கு உள்ள இடத்தை நீ என்னிடம் சொன்னதை போல் மற்றவனிடமும் சொல்லத்தானே செய்வாய். இனி உன்னால் யாரிடமும் சொல்ல முடியாது. யாகோப், உடன் பிறந்த சகோதரனிடமும் ரகசியத்தை சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது யாகோப். ஓ, விடுதலை! அதற்கு காலம் வரட்டும். புறப்பட்டு மாயவளை கழித்து வரலாம். சிதாரா! அரே அல்லா, என் நசீப் சரியில்லை. இந்த வசீர் மகனுக்கு வாஜார மாட்டிக்கிட்டேன். டே அப்பா கண்ணு, உனக்கு நான் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்குள்ள எனக்கு கொஞ்ச நஞ்சம் இருக்கிற கனக ஞானமும் கரைஞ்சு போயிருந்தாங்கப்பா. ஆஹா, நல்லா இருக்கு நீங்க சொல்லி கொடுக்கற பாடம். சந்தேகத்துக்கு பையன் சில கேள்வி கேட்டா சலிச்சுக்கிறீங்களா? ஆமாமா, என்ன சைத்தான்கா பேட்டான்னு திட்டாருமா. பிசாசோட பிள்ளையா? ஏயா மௌலானா, பாடம் சொல்லி கொடுக்க வந்தீங்களா இல்ல எங்களை பத்தி பாடம் படிக்க வந்தீங்களா? சரிதா, உன் கடையை கட்டியா? பேகம் சாஹிப், மௌலானாவுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறியா? உடனடியா பதவி நீக்கமும் ஆயி போச்சு. உசு பதவி நீக்கமா? பேகம் சாஹிப், என்ன இது? மௌலானா சொல்லி கொடுக்குற பாடம் பையன் மண்டையில ஏறவே இல்லை. ஆமா, கொஞ்சம் கூட ஏறவே இல்லை. மௌலானா பாடம் என்ன? கல்விக்கும் நாம் பெற்ற மகனுக்கும் சம்பந்தமே இல்லை. அதுக்கு அவர் என்ன செய்வாரு? ஆமா ஆமா, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அதுக்காக சந்தேகத்தை கேட்ட பையன் மேல லொல்லுனா விழுவது? திட்டி பாடம் சொல்லி கொடுக்கவா இந்த கட்டி தங்கத்தை நான் பெத்தேன்? ஆமா, வாத்தியார்கள் அடிக்கிறதுக்காகவா தாய்மார்கள் பிள்ளைகளை பெத்து வளர்த்துட்டு இருக்காங்க? மௌலானா, உமக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? என் நிலைமை அப்படி ஊசு. என்ன, எந்த பக்கம் பேசினா பதவி நிலைக்கும்னு தெரியாம திண்டாடிட்டு இருக்கோம். கவலைப்படாதே, அடித்து பாடம் சொல்லி கொடுக்கும். அச்சா ஊசு. மௌலானா படிப்பே வேண்டாம். பகுத் அச்சா மேம் சாஹிப். மௌலானா மேம் சாஹிப். மௌலானா உசூர் உசூர் மேம் சாஹிப். மௌலானா, கடைசியாக என்ன சொல்லுகிறீர்? என்னத்தை சொல்றது? அரசாங்கத்து பிள்ளைங்களுக்கு வாஜியாரா இருக்கிறத விட கொஞ்சம் பார் உன்னை.
வாடா, போகும்போது சித்திரகாரனா போனேன், வரும்போது சங்கீதக்காரனா வந்துட்டியே. அம்மா, அங்க ஒரு பொண்ணு ஆடினா பாரு, அடடடா, வில்லா வளைஞ்சா, ஏமா, இடுப்ப இருக்காதோ. வீட்டை விட்டு வெளியே போகாம வேலை வாங்க ஒரு ஆள் இருந்தா நீ ஆட்டம் பாக்குவியா? உன் சித்தப்பா முத்தப்பந்தா நீ இப்படி சோம்பேறிய திருவியா? மகன் போல நினைச்சவனை வளர்த்தி உங்க அப்பா கோவிச்சுக்கிட்டாருன்னு ஊரை விட்டு போயிட்டான். ஏமா, அவர் திரும்ப வரமாட்டாரா? யாரு கண்டா? யாகூப், யாகூப், வெளியே ஊர் புறப்பட வேண்டும். தேவையானதை தயார் செய். திரும்பி வர பல நாட்கள் ஆகலாம். முட்டாள், அல்லாவுத்தீன் வீட்டுக்கு சென்றிருந்தேன். வெளியூர் போயிருந்தானா? இன்னும் திரும்பி வரவில்லையாம். அந்த வருத்தத்தில் அவன் தாய் அழுது கொண்டே இருந்தாள். கிடைத்தது ஒரு தந்திரம். அது என்னவென்று கேட்கிறாயோ அதை பற்றி உனக்கு என்ன அக்கறை? நடப்பதை பார்த்துக் கொண்டிருக்கதானே உன் வாயை கட்டினேன். தேவையானதை கவனித்துக்கொள். கட்டப்பட்டிருக்கும் புள்ளிமான் கண்ணீர் விடுகிறதோ. சித்தாரா, நீங்கள் இருவரும் போய்விட்ட பிறகு என் கதி? கற்சிலை, நாங்கள் வரும் வரை நீ சிலையாக இரு. வந்தவுடன் பெண்ணாக மாறலாம். வேண்டாம் ஹுசூர், வேண்டாம். கல்லாக்கி என்னை கலங்க விடாதீர்கள். உயிரற்ற ஜடமாக்கி உலக அழகை பார்க்க முடியாத ஊமை சிலையாக்கி விடாதீர்கள். வேண்டாம் ஹுசூர். சித்தாரா, கல்லாக மாறினாலும் உன் கட்டிலமை மாறாது. சாபத்திலும் உன் சௌந்தர்யத்தை காப்பாற்றி வருகிறேன். துன்பத்திலும் உனக்கு இன்பந்தானே, ஏன் கவலைப்படுகிறாய்? வேண்டாம் ஹுசூர், வேண்டாம்.